இந்த மீடியா பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நந்தலாலா சமையல் இன்றைக்கி நம்ம பருப்பே இல்லாமல் சூப்பரான சுவையான சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 5 தக்காளி, 8 பச்சை மிளகாய், தேங்காய், பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, கடுகு, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி தழை. அடுப்பில் பானில் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் வெட்டிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பட்டை போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விடலாம். செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 இட்லி சாப்பிட்ற பிள்ளைங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாம்பார். நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேக வச்சதெல்லாம் தக்காளியெல்லாம், அதை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நல்லா கொதிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மிக்சி கழுவி அதில் தண்ணி ஊற்றிடுங்க. போதும், நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். ஜாரை கழுவி அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எதுவும் தேவையில்லை. நம்ம பச்சை மிளகாய், தக்காளி இது மட்டும்தான். மஞ்சத்தூளெல்லாம் போடாதீங்க. சுவையான சூப்பரான தக்காளி சாம்பார். 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லித்தழை தூவிக்கலாம். பாருங்க சூப்பராக இருக்குது. இப்போ இட்லி கூட தக்காளி சாம்பாரை நம்ம சேர்த்துக்கலாம். இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மிக மிக நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.